கத்தருக்கு ஸ்தூதிராம் இன்றைய மன்னா ராக்காலத்தில் கிரியை செய்கிற தேவன் அப்பொழுது கத்தர் ராமுழுவதும் பலத்த கீழ் காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்தார் தேவன் தம்முடைய ஜனங்களுக்காக எவ்விதம் கிரியை செய்கிறார் என்பதை காண்பது ஆர்வம் மூட்டுவதாயிருக்கிறது இஸ்ரவேலருக்கு முன்பாக சிவந்த சமுத்திரமும் அவர்களுக்கு பின்னாக அவர்களை பின்தொடர்ந்து வந்த எகுப்தியரின் சேனையும் இருந்தபோது அச்சந்தர்ப்பத்தில் தேவன் அவர்களுக்காக கிரியை செய்தார் அந்த இரவு முழுவதும் கிரியை செய்து கொண்டிருந்தார் என்பதை நாம் வரவாதிருப்போமாக பல சந்தர்ப்பங்களில் நாம் ஆவிக்குரிய ஜீவத்தில் நாம் அந்தகாரமான இரவுகளை சந்திக்கும்போது தேவன் இரவு முழுவதும் நமக்காக கிரியை செய்கிறவர் என்ற உண்மையை நாம் மறந்துவிடுகிறோம் சில சமயங்களில் எங்கே போவது என்ன செய்வது நாளைய தினத்தை எவ்விதம் சந்திப்பது என்றறியாதவர்களாய் நாம் அந்த காலத்தில் இருப்பது உண்மையை உதவி ஏதுமற்ற நிலையில் நாம் அண்ணாந்திரத்தில் தனித்து விடப்பட்டதை போல் உணர்கிறோம் ஆனால் அந்த இரவு முழுவதும் நமக்காக கிடை செய்கிற ஒரு அற்புதமான இரட்சகர் நமக்கு இருக்கிறாரே அவருக்கு ஸ்தூதிரம் உலகில் உள்ள மிகவும் வேர பெற்றவையும் பிரகாசமுள்ளவையுமான கற்கள் வெகு நீண்ட காலங்களாக பூமியின் அடித்தளத்தில் முற்றிலும் அந்தகாரத்தில் கிடைக்கும் போதுதான் அவ்விதம் உருவாக்கப்படுகின்றன நாம் புதிய எரிசலேமாக கட்டி எழுப்பப்படுவதற்கென்று தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜீவனுள்ள கற்களாயிருக்கிறோம் எவ்வளவு அதிகமாய் நாம் அந்தகாரத்தின் வழியாக செல்லுகிறோமோ அவ்வளவு அதிகமாய் நாம் அவருடைய மகிமைக்காக பிரகாசிக்கிறோம் அந்தகாரமான இரவை வெற்றியுடன் கடந்து வந்தவர்களுக்காக கத்தர் பிரகாசமுள்ள விடுவெளி நட்சத்திரமாகிய விடியற்காலத்தில் காலத்தில் வருவார் அருமையான தேவ காரியங்கள் அசாத்தியமானவையாக தோன்றும் ஒரு சூழ்நிலை தற்போது உன்னை சந்தித்து கொண்டிருக்கக்கூடும் உன் இரவானது அதிக அந்தகாரமாயிருக்கக்கூடும் அந்த இரவின் காரிலின் நூடாக தேவன் கிரேய் செய்து கொண்டிருக்கிறார் என்பதையும் எல்லாவற்றையும் உன் நன்மைக்காக மாற்றி கொண்டிருக்கிறார் என்பதையும் நீ மறந்துவிடாதே இந்த சிந்தனையினால் பலப்படுத்தப்பட்டு திதனடைந்தவனாக முன்னேறிசில் என்ற அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவாயாக கத்தருக்கு ஸ்தோத்திரம்